பேராயர் சார்ஜென்ட் அவர்களின் அருமை துணைவி மேரி அம்மா கல்விக்கு ஆற்றிய பணிகளை பட்டியலிட பக்கங்கள் போதா. எழுதிட எண்ணினா ஏடுகளில் அடங்கா. எனவே பளிச்சென தோண்டும் பண்புகளை பகிர்ந்தளிக்கிறோம் எளிதாய் ஓரிரு வார்த்தைகளில். கண்டறிந்தால் கருவறையே கல்லறையாக்கிய காலம் அது. பெண் என கண்டறிந்தால் கருவறையே கல்லறையாக்கிய காலம் அது. பள்ளி பருவம் எட்டிவிட்டால் பத்து பாத்திரம் துளக்கும் பணிப்பெண். பள்ளி பருவம் எட்டிவிட்டால் பத்து பாத்திரம் துளக்கும் பணிப்பெண். பூ பெய்தி பொழிவு பெற்றால் வீட்டில் முடங்கும் பிணை கைதி. பூ பெய்தி பொழிவு பெற்றால் வீட்டில் முடங்கும் பிணை கைதி. உடையவன் உயிர் நீத்தால் உடன் பொசுக்கப்படும் தெள்ளுப்பூச்சி. உடையவன் உயிர் நீத்தால் உடன் பொசுக்கப்படும் தெள்ளுப்பூச்சி. இந்நிலை மாற கல்வி கண் திறந்த காரிகைதான் மேரி சார்ஜென்ட். எம் பள்ளி போதாதென்று இடையன்குடி பள்ளியையும் பொறுப்பேற்று வளர்த்தெடுத்தவர். பட்டங்கள் பல பெற்று பாட்டுடு தலைவனாய் மாற்றுவது கல்வி அல்ல. பட்டறிவால் பதப்பட்டு பார்போற்றும் பண்பாளராய் உருபெறச் செய்வதே உயர்கல்வி என உயர்ந்த அம்மையார் மகளிர்க்கு ஒழுக்கம்சார் கல்வியை வழங்கினார்.